நம்பிக்கைக்குரியநிறுவனங்களில் ஒன்றான ராம்கோ குழுமம் தமிழக மாணவர்களின் எதிர்காலத்திற்கு உறுதியளிக்கும் வகையில் புதிய திட்டத்தில் தடம் பதிக்கிறது. நம் இளைஞர்களின் திறனை மேம்படுத்தும் வகையில் தமிழக அரசு மேற்கொள்ள இருக்கும் புதிய திட்டத்தை செயல்படுத்தும் பெரும் பொறுப்பு ராம்கோ குழுமத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அது என்ன என்பது பற்றி இப்போது பார்க்கலாம். 2 கோடி ரூபாய் செலவில் புதிய அம்சங்களுடன் உருவாக்கப்பட்ட திறன் மேம்பாட்டு கழகத்தின் இணையதளத்தினை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். அப்போது 50,000 பேருக்கு இணைய வழியில் கல்வி மற்றும் பயிற்சி அளிப்பதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் நிர்வாக இயக்குநர் விஷ்ணு மற்றும் ராம்கோ சிமெண்ட்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி தர்மகிருஷ்ணன் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். தமிழ்நாட்டில் எத்தனையோ நிறுவனங்கள் இருக்க எதற்காக தமிழக அரசு ராம்கோ சிமெண்ட்ஸ் லிமிடெட் நிறுவனத்தை தேர்ந்தெடுத்தது என்ற கேள்வி எழலாம். உலக தரமிக்க உள்கட்டமைப்புடன் கூடிய 16 பள்ளிகள், 2 ஐஐடிகள், பாலிடெக்னிக் மற்றும் பொறியியல் கல்லூரி மூலம் ஆண்டுக்கு 20,000 மாணவர்களை தகுதி படைத்தவர்களாக ஆக்கி இச்சமூகத்திற்கு வழங்கி வருகிறது ராம்கோ சிமெண்ட்ஸ் லிமிடெட். அதன் நம்பிக்கையும் தரமுமே திறன் மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து தமிழக இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க ராம்கோ சிமெண்ட்ஸ் நிறுவனத்தை தேர்ந்தெடுக்க காரணமாகும். இதற்காக அரியலூரில் கட்டுமானம் மற்றும் உள்கட்டமைப்பு பிரிவில் திறன் மேம்பாட்டு மையம் நிறுவ 6 ஏக்கர் நிலத்தை வழங்க முன்வந்துள்ளது ராம்கோ சிமெண்ட்ஸ் லிமிடெட். யுஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் தொழில்நுட்ப பங்குதாரராகவும் ராம்கோ இன்ஸ்டிடியூட் கல்விசார் பங்குதாரராகவும் இதில் பங்கேற்க உள்ளனர். அரியலூரில் அமைய உள்ள இந்த உயர்தர திறன் மேம்பாட்டு மையத்தின் மூலம் துறைசார் நிபுணத்துவம், தொழிற்கூடங்களில் பணிபுரிவதற்கு தேவையான பயிற்சி திட்டத்தை வடிவமைப்பது, தகுதி வாய்ந்த பயிற்சியாளர்களை உருவாக்குவது, இத்துறையின் சிறப்பான பணியாளர்களின் மையமாக மாறுவது போன்றவற்றை இலக்குகளாக கொண்டுள்ளது. எதிர்கால வளமான தமிழகத்திற்கு தமிழக அரசுடன் இணைந்து ராம்கோ சிமெண்ட்ஸ் லிமிடெட் நிறுவனம் அரியலூரில் அடிக்கோலி உள்ளது என்பதே உண்மை.